இன்னைக்கு நம்ம 2011ல ரிலீஸ் ஆன த்ரிஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஹிந்தி படம் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு 4-5 பசங்களை காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கோடீஸ்வரம் வீட்டு பையன். இவங்க அப்பாவுக்கு இந்தியா முழுக்க எக்கச்சக்கமான 5-star ஹோட்டல்ஸ் இருக்கு. அப்படியா இன்னைக்கு கூட ராஜஸ்தான்ல இருக்க ஒரு பயங்கர பழமையான ஒரு கோட்டையை வந்துட்டு பாத்தீங்கன்னா பாரம்பரியம் குறையாம ஒரு 5-star ஹோட்டலா மாத்திருப்பாங்க. அங்க சில கலை நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏழ்மையான குடும்பம். நம்ம ஹீரோனுடைய அப்பா ஒரு ஜீப் ஓட்டிட்டு இருப்பாரு. அந்த ஜீப்பு கூட சரியா டியூ கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா குடும்பத்துக்காக உழைச்சி இது போல கிடைக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு அதையும் தாண்டி அவங்க அப்பா செய்யற வேலையுமே ஹெல்ப் பண்ணிட்டு வீட்லயுமே வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி தங்கச்சும் இருப்பாங்க. இவங்களுடைய குடும்பம் ரொம்பவும் பெரிய குடும்பமா இருப்பாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு நாள் கால நம்ம ஹீரோயின் அப்பாவை எழுப்பி அப்பா டெலிவரிக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. அப்பா பயங்கரமான இந்தியா வந்திருப்பாரு.
இருப்பாரு. அப்ப இந்த ஹோட்டலுக்கும் வந்து பையனை மீட் பண்ணி இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த பையன் கிருஷ்ணாவையும் அறிமுகப்படுத்தி வைப்பான். இந்த கேழவன் பயங்கரமான காஜி பூச்சவனா இருப்பான் போல. இந்த பொண்ணுடைய கைய புடிச்சிட்டு வாமா சுத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணை தப்பு தப்பா தொட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் தப்பா தொட்டனே தெரியாத அளவுக்கு என்னமோ தன்னுடைய மகள் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு மூஞ்செல்லாம் தொட்டு பார்க்கும் போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கு. நல்ல வேலையா பெருசா ஒன்னும் பண்ணாம இந்த கேழவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஹீரோனை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஒன்னு போயிட்டு இருக்கு. நம்ம ஹோட்டல் வந்து சில பேரை நான் அமுச்சு வச்சிருக்கேன், நீயும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த பையன் கிட்ட போயிட்டு லீவு கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ லீவ் எடுத்துக்கோ, ஆனா கல்யாணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோனும் அட்ரஸ் சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. போயிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கும். சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு ரெண்டு பொறுக்கி பசங்க நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு அள்ளு கிளம்புது. ஐயோ இவனுங்க நம்மள என்னமோ பண்ண போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு அப்படியே வேகமா நடந்து போறப்ப அவனுங்களும் வேகமா வந்து நம்ம ஹீரோன் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வராரு. எவ்வா சாமி கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் வண்டியில ஏறிட்டு அப்படியே இங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோனுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன்ல அப்படியே கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பேசிக்கிட்டு போறாங்க. அப்படியே சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்குது. இப்ப அப்படியே அந்த ஹோட்டல் கிட்ட போனதுக்கு அப்புறமா இவன் நம்ம ஹீரோன் கிட்ட அப்படியே ரொமான்டிக்கா ஒரு மூவ் பண்ணுவான். ஹீரோனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம பண்ணது ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ல நம்ம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிராமத்துக்கே வந்துட்டாங்க. அதுவும் யார்கிட்டயுமே சொல்லாம கொள்ளாம கிளம்பி கிராமத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன நீ திடீர்னு கிளம்பி வந்துட்ட, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லப்பா எனக்கு அங்க வேலை செய்ய பிடிக்கல, அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப இப்ப வேலைக்கு என்ன பண்ணுவ, நம்ம குடும்பம் கஷ்டப்படுமே அதுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வேணா மாமாவுடைய ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறேன், பிளீஸ் என்ன மறுபடியும் அங்க வேலைக்கு போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா பண்ற வேலை அம்மா பண்ற வேலைக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போது பயங்கரமா வாமிட் எடுக்கிறாங்க. அப்படியே சோர்ந்து சோர்ந்து படுகிறாங்க. பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்கா, நம்மள தாத்தா பாட்டி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பயங்கர அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம ஹாஸ்பிட்டலயே வச்சுட்டு கர்ப்பத்தை கலைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வீட்லயே வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி வீட்டுக்கு வருமானம் வேணும் இவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அதனால நம்ம ஹீரோயின அவங்க அங்கிளுடைய வீட்டுக்கு அமுச்சு விட்டு அவங்க அங்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பாரு, அங்க வேலைக்கு சேர்த்து விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேயும் போயிட்டு பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. அந்த ஆன்டிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், வீட்டு வேலையும் பாத்துட்டு ஃபேக்டரியும் வேலை பார்த்துட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு நாள் வந்து ஹீரோயினை மீட் பண்றாரு. இங்க நம்ம ஹீரோயினுக்கா பயங்கர ஷாக்கு, என்ன நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்ககிட்ட நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும், பிளீஸ் வரையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். நம்ம ஹீரோனும் பெர்மிஷன் வாங்கிட்டு அப்படியே இவங்க கிட்ட பேசிட்டு போறாங்க. இவன் அப்படியே பழம் மாதிரி பேசுறான் சார்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போல பயங்கரமா இந்த பொண்ணை மயக்கிற மாதிரி பேசி நீ இல்லாம நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்றேன், நீ ஏன் சொல்லாம கொள்ளாம போன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி மும்பைல வந்துட்டு எனக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் இருக்கு, நீ அங்க கூட வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், நீ ஏற்கனவே ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், பிளீஸ் என் கூட வந்துரு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்னசென்ட், சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா அப்படியே மும்பைக்கும் போறாங்க. மும்பைல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க ஒரே வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே வீட்டுல ஒன்னா தங்குறாங்க, மும்பையை சுத்தி பாக்குறாங்க. இந்த வாழ்க்கை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின்க்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. சிட்டி வாழ்க்கை, இந்த பொண்ணு என்ன கேட்டாலுமே கிடைக்குது. இந்த பொண்ணுக்காக இவனும் எக்கச்சக்கமான பணத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு சம்பளம் அப்படின்ற பேர்ல அமைச்சு வைக்கிறான். இதையெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்க ஏதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. இவன் மும்பைல ஹோட்டல் பிசினஸையும் பாத்துட்டு அதையும் தாண்டி படம் எடுக்கலாம், ஒரு ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஒரு படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிருப்பான். இவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே ஒன்னா பழக ஆரம்பிக்கிறாங்க, டான்சிங் கிளாஸ் போறாங்க, நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விஷயம் பண்றாங்க. இவனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுடைய வாழ்க்கையே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறி போச்சு. நம்ம ஹீரோயின் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அப்பாக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நான் கண்டிப்பா லண்டனுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பும் போது கடைசியா ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலா நான் பிரெக்னென்டா இருந்தேன், இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிய வந்து யாருக்குமே தெரிய
தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பத்தை கலைச்சிட்டாங்க. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், சாரி என்னை மன்னிச்சுக்கோ, நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப இவனுக்கு லைட்டாக்கும் வருது. நானும் நீயும் உண்மையா தானே லவ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம லவ்க்கான சாட்சி தானே அந்த குழந்தை, அந்த குழந்தை ஏன் கலைச்ச அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனும் நல்ல மாதிரி பேசி சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இவனும் கிளம்பி போறான். இப்ப இவன் போனான் பாத்தீங்களா, போயிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு போன் கால் பண்ணிருக்க மாட்டான், ஒரு மெசேஜ் பண்ணிருக்க மாட்டான், ஒரு லெட்டர் போட்டுருக்க மாட்டான், ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான், ஜஸ்ட் காசு கூட அமைச்சிருக்க மாட்டான். நம்ம ஹீரோயின் மும்பைல ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அங்கங்க சுத்திட்டு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த வீட்டுக்கு இவன் ரெண்ட் கூட ஒழுங்கா கொடுக்காம போயிட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்டே பண்ணிருக்க வீட்டை காலி பண்ணும் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினுக்கு அட பாவி என்ன இப்படி ஏமாத்திட்டு போயிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. என்னமோ கிடைச்ச வேலை எல்லாம் பாக்குறாங்க. அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவனே கால் பண்றான், அவனை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோனும் போயிட்டு மீட் பண்றாங்க. நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணல, ஏன் மெசேஜ் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நம்ம ஹீரோன் கிட்ட கேட்கும் போது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், உன்னுடைய ட்ரிப் எப்படி இருந்துச்சு, உங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பா பரவாயில்ல, ஆனா இதுக்கு அப்புறம் அப்பாவால பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாது, டாக்டர் வந்துட்டு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு அப்புறம் அப்பாவுடைய பிசினஸ் மொத்தத்தையுமே நான் தான் பாத்துக்க போறேன், நான் இங்க இருந்து கிளம்பி ராஜஸ்தான் போலான்னு இருக்கேன், நீயும் கூட வரைய அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் இப்ப ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஹீரோனுக்கும் வேற வழி கிடையாது, வீட்டுக்குமே காசு அமைச்சு ரொம்ப நாள் ஆகுது, அவனும் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ராஜஸ்தான்லயுமே ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும், அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா இந்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரியே தெரியல, இந்த பொண்ணை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறான், எப்பெல்லாம் இவனுக்கு வேணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறான். ஒரு கட்டத்துல இந்த பொண்ணுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பையன் நம்மள தப்பா பயன்படுத்துறான், இந்த பையன் வந்துட்டு உண்மையிலேயே நம்ம லவ் பண்ணல, ஜஸ்ட் செக்ஸ்க்காக மட்டும் நம்மள யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு விலக ட்ரை பண்றப்ப கூட இந்த பையன் நம்ம ஹீரோனை பிளாக்மெயில் பண்ணி நீ என் கூட ஒன்னாதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி ஒன்னா இருக்க வைக்கிறான். இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நரக வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல இந்த பையன் மேலேயே நம்ம ஹீரோயின் செம்மையா கோவப்பட்டு இந்த பையனை நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கத்தியை மறைச்சு கொண்டுட்டு வந்து இந்த பையன் டயர்ல பட்டு தூங்கிட்டு இருக்கும் போது சைலண்டா மேல ஏறி போயிட்டு அவங்க கொண்டு வந்த கத்தியை வச்சு சும்மா சதக்கு சதக்குன்னு குத்தி பயங்கர கொடூரமா அந்த பையனை கொலை பண்றாங்க. இந்த சீனை பாருப்ப ஏமா நீ அல்லவா சிங்க பெண் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். இப்ப அப்படியே இந்த பொண்ணு கத்தியை கொண்டுட்டு போயிட்டு கத்தியை கழுவிட்டு உடம்புழுக்க ரத்தமா இருக்கும், அந்த ரத்தம் எல்லாம் கழுவிட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் எஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறப்ப அந்த ரூமுக்குள்ள யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேக மாட்டி விட்டு அந்த ரூமையுமே பூட்டி விட்டு இவங்க யார்கிட்டயுமே சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போனா நீ எதுக்கு வந்த, என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நம்ம ஹீரோயின் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோனுடைய அப்பா ஆமா என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க, புருஷன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியல, அப்பா என்னப்பா பேசுறீங்க, புருஷன் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது போய் சொல்லாத, என்கிட்ட மறைக்க ட்ரை பண்ணாத, மாமா ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருந்த, அப்ப வந்து ஒரு பையன் ஒன்னு மீட் பண்ணி தனியா கூட்டிட்டு போயிருக்கான், அதுக்கப்புறம் நீ அந்த பையன் கூட தான் ஒன்னா இருந்திருக்க, ஏதோ ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்து அதுக்கப்புறம் நீ காசு அமைச்சிருக்க, இந்த விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய பணத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், அதுக்குன்னு நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது, அந்த பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு தான் புது ஜீப் கிடைச்சிருச்சு இல்லையா, இதுக்கப்புறமாச்சு குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தங்கச்சியை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த பசங்களை ஸ்கூல்லயும் சேர்த்திருக்காங்க, அதுவும் கான்வென்ட் ஸ்கூல்லயே சேர்த்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் தம்பி தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல விட்டு தங்கச்சியை ஹக் பண்ணி சேஃபா இரு முடிக்கிறாங்க. இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆன படம். இந்த படத்தை ஹிந்தியில மட்டும் இல்லாம இன்னமும் நிறைய லாங்குவேஜ்ல டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை நீங்க இதுக்கு முடி பாத்திருக்கீங்களா, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.